ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் நான் இன்றைக்கி பாறை மீனில் செய்கிறேன் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து முதல்ல வந்து புளி வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ் ஒரு ஒரு ஐம்பது கிராமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் வந்து ரெண்டு கிலோ பக்கம் மீன் எடுத்து எடுத்திருக்கேன் அதனால் ஒரு ஐம்பது கிராம் நல்ல புளி தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி அது வந்து நல்லா பச்சையாகவே ரெண்டையுமே நல்லா கரைச்சிருக்கேன் நான் காமிச்ச மாதிரி கொஞ்சம் அந்த தோலோட ச சதையோடு இருக்கும்ல அந்த மாதிரி கரைச்சிக்க தக்காளி எல்லாம் மற்ற தோ புளி தண்ணியோட அந்த கரைசிலெல்லாம் திப்பியெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியில் ரெண்டு ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து குருமிளகு தூள் நாலு ஸ்பூனு நான் காமிச்ச ஸ்பூனில் நாலு ஸ்பூனுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் அது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் காரம் அதில் நம்ம கம்மியாக தான் இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் அதனால வெறும் மிள மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம அதெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கை வச்சு கரைக்காதீங்க ஏன்னா நல்லா கையில் எரிச்சல் ஆகும் அதனால் கரண்டி வச்சே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு இந்த பக்கம் நான் மண் சட்டி தான் வச்சுருக்கேன் மண்சட்டியில் நல்லெண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் தாராளமாகவே விட்டு க அரை ஸ்பூனுக்கு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு சோம்பு போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒன்றும் பாதியமாக பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நச்சு வச்சுருந்தேன் அதாவது இடித்து வச்சிருந்தேன் அதை வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா அது எண்ணெய் அளவுக்கு ஆனதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அது எல்லாமே நல்லா வாசம் போகிற மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி தக்காளி அந்த மசாலா ஐட்டமோடு இருந்ததை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுருங்க நம்ம திருப்பி மீனில் வந்து நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சம் எனக்கு தேவைப்படுற மாதிரி போட்டுக்கிட்டேன் இது நல்லா சலசல சலசல நல்லா பச்சை வாசம் போக கொதிக்கணும் கொதித்து உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுவும் மண் சட்டியில் செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து பிரிஞ்சு நல்லா கிடைக்கும் மீனோட கொ கு மீன் குழம்போட டேஸ்ட்டு இந்த புளி குழம்பு எல்லாமே மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லாவே கொதிக்க விட்டுக்கலாம் திரும்ப அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் அடிக்கடி கிளறி விட்டு கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் மேரேட் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து நான் காமிச்சது வந்து கொக்கு மீனில் குட்டின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது ஊசி மீன் சொல்லுவாங்களாம் கொக்கு மீன் சொல்லுவாங்களாம் அது வந்து ஒரு நாலோ அஞ்சோ மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு கொடுத்ததுனால நாலெண்டை தனியாக என்ன பண்ணுங்கிறதுக்காக இந்த மீன் குழம்பு கூடையே நான் அது போடலான்னு இது பண்ணிட்டேன் அப்புறம் தலை வந்து இங்கே நம்ம வீட்டில் அந்த மீன் குழம்புல தட தலை போட்டாலே அந்த டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் அதனால அந்த தலை ரெண்டு துண்டு இருந்துச்சு அது இந்த பீஸுகள்லாம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் எடுத்து தனியாக மேரினேட் பண்ணி வறுக்கிறக்கு வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் மீனில் போட்ட குழம்பு சாப்பிட்றத விட வறுவல் பிடிக்கும் அவங்களுக்கு அதனால அது தனியாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் போடுறேன் போடுறது வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கரண்டி விட்டு கலரும் போது மீன் உடஞ்சிரும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த சட்டுகம் மாதிரி இருக்கும் இல்லையா தோசை திருப்பி மாதிரி கரண்டிகள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே விட்டு மட்டும் இது பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இப்படி தட்டையான கரண்டி எடுத்துக்கோங்க நல்லா அடிக்கடி கலராமல் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரமும் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நான் வந்து எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு திரும்ப ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுறேன் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு மேலே தெரியும் இப்போ நம்ம பார்த்து பக்குவமாக தான் என் மீனை வந்து கீழே இருக்கிறத திருப்பி விடணும் அடியும் பிடிக்காமல் பார்த்துக்கணும் மீனும் உடையாமல் பார்க்கணும் அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் இதை வந்து நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அதுக்கே வந்து உங்களோட மண் சிட்டியோட சூட்டுக்கு இந்த மாதிரி இதாயிட்டிருக்கு கடைசியாக அந்த மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் இந்த ஒரு நாலஞ்சு பீஸ் இருந்த மீனை போடுறேன் ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருந்தது கரைஞ்சிருமோ என்னமோ நமக்கு அதோட டேஸ்ட்டே தெரியாமல் போயிருமேங்கிறக்கா கடைசியாக போட்டு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பில் வந்து கொத்தோடு வந்து நான் கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த மனம் நல்லாயிருக்கும் அதனால் வீட்டு செடியில் கொஞ்சம் இருந்ததை பிடுங்கிட்டு வந்து அப்படியே போட்டாச்சு அது வந்து இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு பத்தலியா என்னென்னு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு மூணு இணுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தலையாக இருந்துச்சு இருந்தால் பரவாயில்ல அந்த வாசம் நல்லா நல்லாயிருக்குமே போட்டுவிட்டேன் போட்டு மறுபடியும் கொதிக்குது இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல மல்லிச்சா மல்லித்தலை தான் மலைச்சாறுற மாதிரி இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நான் தூங்கணுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் மஞ்சள் பழுப்பாயிட்டே இருந்தது சரி அது வந்து இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா வேஸ்ட்டும் ஆகாது நமக்கும் பிடிக்குமே அப்படிங்கிறக்காக கொஞ்சம் மல்லித்தலை ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் இவ்வளோ போடணுன்னு அவசியம் இல்லை ஆனால் ந நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை அதனால டேஸ்ட்டியெல்லாம் மாத்துறது எதுவும் பண்ணாது மல்லியத்தில் கொஞ்சம் தாராளமாக போட்டிருப்பேன் பார்த்திங்கனாலே எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சையும் அந்த ரெட் கலரும் சேர்ந்து ஒரு மாதிரி பா பார்க்கவே மீன் குழம்பே சாப்பிட்ணும் டெம்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் அடிப்படையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ச சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே க தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் மீன் பார்த்திங்கன்னா உடையாமல் ரொம்ப கரெக்டாக அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா என்ன தெளிஞ்சு ரெட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவே நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது நான் வந்து சாதம் இட்லி இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இது எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்றத விட சா சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா மீன் குழம்பு எப்பவுமே நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க டாட்டா